முன்னொரு காலத்தில் தவம் செய்து உமா பார்வதியை பெற்றிருக்கின்றார். அந்த உமா பார்வதியை எங்கள் ஆண்டவனாக விளங்கக்கூடிய பரம கடவுளுக்கு பெண்கேற்றம் செய்கின்றார். அப்படி உனக்கு திருமணம் இங்கே வைக்க வேண்டுமா? ஆமா சரி, இஷ்டத்துபடியே வச்சுக்கொள்ளலாம். ஆனால் ஒரு நிபந்தனை. எப்படி? எப்படி என்றால் திருமணத்தை நீங்க ஒப்பதா இருந்தால் தேச தேசங்களுக்கு நெருப்பு எழுதுவது தெரு தெருவாக பந்தல் போடுவது வருவாரை எதிர்பார்ப்பது உன்னுடைய வேலை சாப்பாடு தான். எல்லாம் கல்யாணம் லட்சம் விட்டது சாப்பாடு. மாப்பிள்ளை மட்டும்தான் வருவோம். அப்படி மட்டும் சம்மதம். நாளை பங்குனி மாதம் 9ஆம் தேதி கடகல் ஆக்கினார் உதயாத முகத்தை வைத்திருக்கின்றோ. அந்த திருமண நாளை எதிர்பார்ப்பது உமது கடமையே ஆகும். ஆகட்டும். பங்குனி மாதம், பங்குனி மாதம் உத்திராத நட்சத்திரம் கடைகள் வைக்கணும். சோமவாரம் சூரிய உதயாதி முகூர்த்தம், நாலாறு முகூர்த்தம் நியமித்திருக்கின்றேன். இதில் ஏதாவது உங்களுக்கு பிழை இருந்தால் அப்ப நான் செய்த சம்மதம். சரி, அப்படி என்றால் கைலாயம் Thank you.
சந்தோஷம். பொண்ணுக்காயிரம் மாப்பிள்ளு வாங்க வாங்க வேலை வைத்துக்கிட்டா வருவோம். இந்த பேர் வந்தா போற மாப்பிள்ள சொந்தக்காரர் மூணு பேரு, பொண்ணு சொந்தக்காரர் மூணு பேர் தான் வரணும். பொண்ணுக்கு தாய்மாம யாரையோ மாப்பிள்ள தாய்மாம யாரும் தாய்மாம ஒப்புக்கொண்டு வரவா
இல்லைன்னா புது கல்யாணம் அப்படிதான் இருக்கும். மாமா ஒரு பவுன் போனா நல்லா போடியா மாலையா என்னையா ஒண்ணு எண்ணிது அங்கூட அங்கூட அம்மா தெரியும் ஆயா அம்மா
அதே பாட்டு திரும்ப குப்பேரி நோடி டோரே குப்பேரி நோடி டோரே குறை பந்தாச்சி பாயனையம்மா தாலி பரந்து தாலி பரந்து தாமன நோடி டோரே தாமன நோடி டோரே தாலி பரந்தாச்சி பாயனையம்மா அமரவூத்து அமரவூத்து அமர காகாச்சி அமர காகாச்சி அழனை என்னம்மா பயன என்னம்மா குறை வரலந்து குறை வரந்து குறை வந்தாச்சி பயன என்னம்மா தாலி வரலந்து நீ மட்டும் நீ பாடு கூட நீ பாடு கூட தேங்க மறுபடி வேறு தேங்காய் சின்ன தேங்காய் இருந்தாலும் பரவாயில்ல வந்துச்சு வந்துச்சு தேங்காய் பொண்ணு விட்டு செலவுன்னு இப்ப வந்து கேட்ட எப்படி தருவாங்க
பருவத்துல அவ்வளோ இருக்கு பேர் அருமை வேலை முடியும்
ஏக்கா வாய்ப்பு கீழ வந்துருப்பு பத்திரமா வச்சுக்கா யாரெல்லாம் கூட்டினா செலவாயிடும் அப்படியே அப்படியே அப்படி இருந்துருங்க லைட் எரியுங்க
வணக்கம்.
பலனை அங்கு உணர்த்துவேன். இது இது சத்தியம். சென்று வருகின்றேன் தந்தை. அப்படியே மகிட்டும் சென்று வருவாய்.